வணையம் வசிப்பது நிற்பது ஸ்கீமிங் தமிழ் நேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனோட பார்ட் 6 கேம் பிளே தான் ஆட போகிறோம் நீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களா கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே ஷேரும் பண்ணிவிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணாமே பார்க்குறீங்க, கொஞ்சம் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பண்ணி விட்டு பாருங்கள். ஓகே கே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளான எக்ஸ்பி ஃபார்ம். நான் அது எக்ஸ்பி ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், என்னடா இந்த பாட்டுக்குள்ளே எக்ஸ்பி ஃபார்மாக இவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லி நான் எப்போயும் நினைப்பீங்க. எக்ஸ்பி ஃபார்ம் மட்டும் நம்ம செய்ய போகிறதில்ல, இப்போ நம்ம கோபிள் ஸ்டோன் ஃபார்ம் தான் இங்கே செய்ய போகிறோம். என்ன அது கோபிள் ஸ்டோன் ஃபார்மா? கோபிள் ஸ்டோன் ஃபார்ம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய முடியாதேடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈஸியாக செய்யலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஃபார்ம் தான் செய்கிறோம்ல. ஃபஸ்ட்டு எக்ஸ்பி ஃபார்முக்கு என்னென்ன பொருள் தேவைனா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லாவா பக்கெட்லாம் தேவைப்படாது எக்ஸ்பி ஃபார்முக்கு. எக்ஸ்பி ஃபார்முக்கு 6 ஹூப்பர் இருக்குல்ல, அது தேவைப்படும். அப்புறம் 2 செஸ்ட்டு தேவைப்படும், 2 பேரல் தேவைப்படும். அதுக்கப்புறம் என்னடா தேவைப்படும், 2 ஸ்மோக்கர் தேவைப்படும். அப்புறம் 4 செஸ்ட்டு தேவைப்படும். அவ்வளோதான் ஈஸ் தேவைப்படும், இவ்வளோதான் நம்மளுக்கு தேவையே படும். என்னடா இவ்வளோக்குள்ளேயே முடிச்சிடலாமா, என்ன யார்கிட்டடா கதை விட்ற அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்பீங்க, அதுதாங்க உண்மை. அப்புறம் பாருங்கள் இங்கே ஆர்மர் செட்டப் ஓகேங்களா, 3 ஆர்மருமே செட்டப் பண்ணிட்டா அடுத்தது இல்லை நெதரைட் ஆர்மர் வரும் வர வைப்பேன் ஓகேங்களா. நீங்களே வேண்டான்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக வர வைப்பேன், ஏன்னா நெதரைட் ஆர்மர் வச்சுருந்தா தான் என்ட்ரி ட்ராகனோட ஃபைட் பண்ண முடியும் ஓகேங்களா. அதுக்கு கண்டிப்பாக நெதரைட் ஆர்மர் தேவையில்ல. சரி ஓகே, டேய் வில்லேஜர் தள்ளி போடா நீங்களாம். சரி ஓகே, என்னதுங்க இது, ஒரு பிளாக் மட்டும் உடஞ்சி கிடக்கு, சரி பரவாயில்ல ஓகேங்களா. சரி ஓகே, அப்புறம் என்ன மேலே ஏதோ 2 பேனர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பேனர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் ஓகேங்களா. எனக்கு பக்கத்துலேயே வில்லேஜஸ் வந்தானுங்க, போட்டு தள்ளிட்டேன் எல்லா வில்லேஜஸையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் த வில்லேஜ் கொடுத்துட்டானுங்க. டே இது நான் தனி பாட்டாக போகணும்னு நினச்ச ஒரு கண்டென்ட்ராடே அப்படின்னு சொன்னோடனே டே பரவாயில்ல பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டானுங்க கைஸ். சரி ஓகே நம்மளும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நான் இந்த வில்லேஜை விட்டு வெளியே போனோன்னே இந்த ஹீரோ ஆஃப் த வில்லேஜுங்கிறது இது முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா. என்ன பண்ணுறது, சரி ஓகே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம செஸ்ட்டு தேவை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஓ சாப்பாடு தேவையா, சரி சாப்பாடு நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த செஸ்ட்டை இந்த மாதிரி வைக்கிங்க கைஸ் ஓகேங்களா. இந்த இது பார்த்தீங்கன்னா டபுள் பெனிஃபிட் கூடிய எக்ஸ்பி ஃபார்ம், ரொம்பவே ஈஸி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த 2 ஹூப்பர் இப்படி இருக்கணும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, டேய் ஸ்மோக்கர் எங்கடா இருக்குது, நான் ஸ்மோக்கர் எடு. இப்போ இந்த ஸ்மோக்கர் எடுத்து மேலே வைக்கணும். டேய் ஓ உட்காந்துட்டு வைக்கணுமா, வீடா டேய் அவ்வளோதாங்க. இப்போ இருக்கிற ஹூப்பர் இருக்குல்ல அதை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ எக்ஸ்பி ஃபார்ம். அதனால் இந்த எக்ஸ்பி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோயும் வெந்து வேக வச்சு தரும், அதே நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பியும் தரும். நான் எப்படி எக்ஸ்பி தரும்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. இது இப்படி வைங்க, அவ்வளோதான் ஈஸி. இப்போ முடிஞ்சுதா, இப்போ இந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா பேரல் எடுத்துக்கோங்க. சரா பேரல் வச்சு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொல்கிறேன் ஏய் இது வேற உட்காந்துட்டு வைக்கணும், உட்காந்துட்டு வைக்கணும்னு சொல்லுதுங்க. தப்பான இடத்துல பேரல் வச்சுருக்கோம், ஒரு நிமிஷம் பிக்கேக்ஸ் எடு. சாரி பேரல் பார்த்தீங்கன்னா தப்பாக வச்சிட்டேன், ஏ வர்றாத உடச்சிட்டேங்க. எங்கடா போச்சே, ஐயோ எழுந்துடுறா நீ வேற, அட பாய் பேரல் காணாமல் போயிடுச்சுங்க. இதை எதை வச்சு உடைக்கிறது இந்த பேரலை, பேரல் எப்படா அது காணாமல் போகும். ஆமாங்க பேரல் காணாமல் போயிடுச்சு. சரி ஒரு நிமிஷங்க நான் பேரல் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் 1 மினிட். சரி ஓகே கே, எப்படியோ பேரல் செஞ்சிட்டேன். இப்போ பேரல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தாங்க யூஸ் இருக்கணும். டே இது வேறங்க. சரி ஓகே, டே அந்த ஏதாவது பிளாக் உடச்சி நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேர்ட் இருக்கா, டே டேர்ட்டு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க, என்னங்க இது இப்படி பண்ணுதேடா. டேர்ட் கிடச்சிடுச்சு, 2 டேர்ட் இருக்கா. சரி ஓகே, இப்போ இந்த 2 டேர்ட்டை வச்சு நம்ம ஏறிடலாம். ஓகே என்ன பண்ணணும்னா இப்போது உட்காந்துட்டு இப்படி வைக்கணும். பாருங்கள் ஒரு பொசிஷன் மாதிரி இருக்கா, இந்த பொசிஷனில் வரணும் ஓகேங்களா. இப்படி வந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைனா பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது ஓகேங்களா. நான் பண்ண மாதிரி தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம், அதை கரெக்டாக வச்சுருங்க ஓகேங்களா. ஓகே கை, அது வேறங்க கட்டு பேத்துது ச்சே. சரி 1 மினிட் கைஸ், இது வேற உடைக்க முடியாதே. டேய் கையால் உடச்சா கூட கடச்சிருண்ட இதெல்லாம். சரி சீக்கிரம் ஓட, என்ன பண்ணுறது, ஆஹா ராத்திரி ஆகுதே, ராத்திரி ஆனாலே சிவராத்திரி கொண்டாடிடுவானுவோலே. வேணாங்க நம்ம தூங்கிடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆகுது, ராத்திரி ஆனாலே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், சிவராத்திரி தான்
இருக்கீங்களா, சிவராத்திரி கொண்டாடிவானுவோ, அதனால் நம்ம தூங்கிடலாம், அதுதான் கரெக்டு. சரி ஓகே, டே யூ கேன் ஓன்லி ஸ்லீப் பட் நைட், யூ கேன் ஓன்லி ஸ்லீப் பட் நைட். சரி ஓகே, ம், வேறு ராத்திரி ஆயிருக்கும் நேரத்துக்கு. டே என்னடா இது தூங்க முடில, கொஞ்சம் தூங்க விடுங்கப்பா சாமி, கொஞ்சம் தூங்க விடுங்க சாமி. அப்பா தூங்கிட்டாங்க, இவன் தூங்குறதுக்குள்ளே படுற பாடு இருக்கே, எம்ம எம்ம எம்மம்மா. ஓகேங்களா, சரி ஓகே பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு வேறு கிடைக்கலையே அந்த எக்ஸ்பி ஃபார்ம். கரெக்டாக இந்த எக்ஸ்பி ஃபார்ம் பார்த்திங்கன்னா கரெக்டாக செஞ்சால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நம்மளாம் யார். சரி ஓகே பார்த்துக்கலாம், ஒரு நிமிஷம் கைஸ், நான் திருப்பி செஞ்சுட்டு தான் வரேன், நான் செஞ்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒன் மினிட். ஓகேங்க, எப்படியோ பேரல் செஞ்சுட்டேன், நிறையா இதெல்லாம் போயிட்டே பார்த்தீங்கன்னா, இங்கே மரம் இல்லை கைஸ், மரம் இருக்குது பட் ரொம்ப தூரமாக தான் இருக்குது. நான் அதான் பார்த்தீங்கன்னா போய் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு மரம் இருந்தால் தான் இந்த பேரல் செய்ய முடியும், அந்த மரம் இல்லைனா செய்ய முடியாது. கஷ்டப்பட்டு போய் உங்களுக்காக அந்த மரத்தெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தேன். டேய் நான் உன்னை எங்கே வைக்க சொன்னால், இவன் எங்கே வச்சுருக்கான் பாருங்கள், நீங்களே பாருங்கள், நான் இவனை எங்கே வைக்க சொன்னால் இவன் எங்கே வச்சுருக்கான். டேய் இங்கேயாடா உன்னை வச்சுக்க சொன்னேன், ஏன்டா படுத்துற, அப்பா பேரல் கிடச்சிருச்சுங்க எப்படியோ. பரவாயில்லையே பேரல்லாம் கிடைக்கிதே, நல்லா இருக்கு இது, இப்படி கிடச்சா எவன்டா கஷ்டப்பட போகிறான். அப்பா வந்துருச்சுங்க, எப்படியோ எப்படியோ பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா, இப்போ ரெண்டு ஹூப்பர் இருக்குல்ல இந்த செய், டேய் ஓ பேரல் இங்கே வந்துருச்சா, அட பாவீங்களா, பேரல் உள்ளே போயிடுச்சுங்க. அதுதானா, இதுக்கு நான் போயிட்டு மேலெலாம் போய் எடுத்துகிட்டு வந்தேனேடா, இதுக்காடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். சரி ஓகே பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வேலை முடிஞ்சுது ஓகேங்களா, மெயினாக வேலை முடிஞ்சுது. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, ஒரு ரெண்டு செஸ்ட் இருக்குல்ல அதை மட்டும், இன்னும் ஒரு டட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இந்த பேரலை வச்சே போட்டு தாண்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி, நாங்கள்லாம் ரொம்ப ட்ரிக்கு கூடியவங்கடா, ட்ரிக்கு. ஓ உட்காந்துட்டு தான் வைக்கணுமா, இது வேற உட்காந்துட்டு வெய், அப்படி வெய். டேய் நிச்சயமாக நான் கட்டு போயிடுவேன், அப்புறம் ஆமாம்மா ஏதாவது சோ இதுவாக இதுவாக இதுவாகிடும் பார்த்துக்கோடா. டேய் நானே ரொம்ப கடுப்பில் இருக்கேங்க, இவன் இன்னும் கடுப்பேற்றுறான்வோ ஓகேங்களா, கடுப்பில் இருக்க நானே மனுஷனை எவ்வளோ கொடுமடா, டே கொடுமடா, நிச்சயமாக சொன்னோன்னா இதெல்லாம் கொடுமைன்னு தான் சொல்லுவேன். எப்படி எப்படிலாம் நம்ம சொதப்புது பாருங்க, டே அப்படியே இரு நீ, ஒரு நிமிஷம் செஸ்டர்ரா போயிடா செஸ்ட். டேய் இவ்வளோ சே என்னங்க இது, இப்படி படுத்துறான்வோ, தாடா டே ரொம்ப பண்ணுறீங்கடா நீங்களாம், சே பேரல் குள்ள போயிச்சா இல்லை, என்னடா ஒரு செஸ்ட்டு தான் இருக்கு, இதுக்குள்ளே போயிடுச்சோ ஐட்டமாக. ஒரு நிமிஷம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இப்படி தாங்க இஸ் உங்களுக்கு வரும், அதனால் நீங்கள் கவலைலாம் படத்த வரல, உங்களுக்கு இப்படி தான் வரும். அப்படியே வச்சுருவாங்க பேசாமல், குதிச்சிடலாமா, சரி ஓகே குதி, ஐடியா இப்படி குதிச்சிடுறாங்க, அப்பா ஐடியாவில் எம்மா எப்படியோ ஐடியா பண்ணி வந்துட்டோம். என்ன பண்ணிங்கன்னா, நிஜமான மனுஷனா வேற, இப்படி வந்துதான் வைக்கணுமாடா, ஏன்டா படுத்துறீங்க, படுத்தல் கேசா இருக்கான் நோகைஸ் ஸ்மோக்கர் வந்துருச்சா கையில, டே வரவே இல்லடா உங்களடா, அங்க கொக்க மொக்கா பா இருக்கு இங்கதான் எம்மா. டேய் முடியலடா நிஜமாக உங்களோட தொல்லை, ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குங்க, இப்படி தான் வரும் எப்படியும் தீங்களா, இங்கே வந்துருச்சா எறாத, ஒரு நிமிஷம்டாடி. டேய் நான் இப்போ ரொம்ப உஷாராக இருக்கேன்டா, அப்பா இன்னொரு டட்டு மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்குது பாருங்களா டட்டு, இதை எடுத்து மேலே ஏறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் என்னடா முடியலடா உங்களோட தொல்லை, அப்பா எப்படியோ முடிச்சிட்டானுங்க, முடிச்சிட்டேன் கைஸ் எம்மா. இவன் அப்புறம் சரி ஓகே விடுங்க, ஒதுக்கிதை வச்சுட்டு. டேய் நிஜமாக சொல்கிறேங்க, இவங்கெல்லாம் என்னால் முடியல, சொதப்புதுங்க, இந்த ஃபார்ம் செய்கிறதே கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது பட் எப்படியா இருந்தாலும்
கணேஷ் கேமிங் தமிழ் அப்படின்னு வந்துட்டோன்னா ஃபார்ம் இல்லை, எல்லாத்தையும் செய்யலாம். அதனால் நம்ம செய்யலாம். டேய் டேய் மனுஷன் என்னங்க இவங்க, நிஜமாக எனக்கு அப்படியே கொதிக்குதுங்க, உடம்பு கொதிக்குது. நீங்கள் கேட்கலாம், டேய் கொதிக்குதுன்னா மோர் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இந்த மாதிரி மொக்க காமெடிஸ் ஓகேங்களா? சரி ஓகே, நானே மொக்கத்தனமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டேய் நிஜமாக இதெல்லாம் கொடுமை பார்த்தீங்களா? நீங்களாம் இந்த கொடுமையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணாமே பார்க்குறீங்க, கொஞ்சம் பண்ணி விட்டு பாருங்களேன். இப்போ என்ன ஆகும் போகுது, கொஞ்சம் பண்ணி விட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பாடுறா உச்சக்கட்ட நிலைமைக்கு போகிறேன். அப்பா வந்துட்டேங்க, நீங்கள் கேட்கலாம், டே இதெல்லாம் உச்சக்கட்ட நிலைமையடா, ஐயோ இது வேற உட்காந்துட்டு வைக்கணும் அப்படியே. அப்பா எப்படியோ ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் முடிக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே, அவ்வளோதான் எக்ஸ்பி ஃபார்ம் முடிஞ்சுது. நீங்கள் பார்க்குற நீங்கள் கேட்கறது கேட்குது, அவ்வளோதான் நான் எக்ஸ்பி ஃபார்மு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எக்ஸ்பி ஃபார்ம் அவ்வளோதாங்க ஈஸ்வீங்களா, எக்ஸ்பி ஃபார்ம் முடிஞ்சுது. இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது, என்ன அப்படின்னா லிவரை மட்டும் ஆக்டிவேட் பண்ணணும், அது மட்டும் ஒரு வேலை இருக்குது. சரி ஓகே, இப்போ எப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே பொட்டேட்டோ வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா குறையுதா? அந்த பொட்டேட்டோலாம் குறைஞ்சி எங்கே போகும்னா அது அப்படியே ஸ்மோக்கருக்கு தான் போகும். இப்போ இங்கே நான் பார்த்தீங்கன்னா கோலை வைக்கிறேன், என்ன ஆகுது பாருங்கள், அப்படியே குறைஞ்சி போய் இங்கே போகுது பாருங்கள், பார்த்தீங்களா இந்த 16 பொட்டேட்டோ அப்படியே ஏறிட்டே இருக்குது அந்த பொட்டேட்டோ. ஓகேங்களா, என்னடா ஆச்சு, டேய் என்னடா எக்ஸ்பி ஃபார்ம் ஒர்க் ஆகலை, கரெக்டாக தானே பண்ணும். ஒரு தப்புன்ட்டோங்க, ஒரு தப்புன்ட்டோங்க, ஒரு நிமிஷங்க பாய் டேய், ஒரு தப்புன்ட்டோம், ஒரு நிமிஷம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா பின்னாடி லிவரை நம்ம ஆக்டிவேட் பண்ணோங்க, லிவர் போடவே இல்லை நம்ம, அதுதான் பெரிய தப்பு. இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டியடா டேய் சிவனாண்டி, என்னடா இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், ஒரு நிமிஷங்க போய் நான் லிவரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், மேலே தான் வச்சுருந்தேன். லிவர் வேணும்னு எனக்கு தெரியுங்க, நான் மறந்துட்டேன். ஓகேங்களா அதுதான் பெரிய விஷயம். லிவர் எங்கடா போச்சு, 2 லிவர் வச்சுருந்தேனே. ஆ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த லிவரு, ஆ இந்த லிவர் தாங்க ஸ்வே. ஓகேங்களா இந்த லிவர் இருந்தாலே போதும் பார்த்தீங்களா, டைமண்ட் ஆமெல்லாம் பார்க்க அப்படியே கண்ணை பறிக்குது எனக்கு. போட்டுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் இப்போ போட்டுக்க மாட்டேன் நான் அந்த ஃபார்ம், இதுவே இப்போதைக்கு போட்டுக்க மாட்டேன். ஓகேங்களா நான் எப்போ போட்டோம்னா அது இதுக்கு தான். டே 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 நீங்களாம் கடுப்பேற்றுவீங்கன்னு தெரியும்டா, அப்பா கடுப்பேற்றுறான். ஆ டே டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, ஹோப்பா எதுங்க ஆணு. இப்போ பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சா, இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த பொட்டேட்டோவை கம்பைன் பண்ணிட்டு வைங்க, குறையில ஓகேங்களா, இப்படி குறையாது. எஸ் இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் எக்ஸ்பி ஃபார்ம் முடிஞ்சுது. இப்போ பாருங்கள் இது எப்படின்னா இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ மேலே நீங்கள் வைக்கிற பொட்டேட்டோலாம் இந்த ஹூப்பர் வழியாக இந்த ஸ்மோக்கருக்கு வந்துடும், அதே மாதிரி நீ பேரலில் வைக்கிற பொட்டேட்டோலாம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹூப்பர் வழியாக ஸ்மோக்கருக்கு வந்துடும். அதுதான் கான்செப்டு, ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஓகேங்களா டே 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 யூயோ இவங்க பண்ணுற தொல், ஒரு நிமிஷம் இந்த பக்கம் தானே வச்சுருக்கோம், அப்புறம் எதுக்குடா இது இருக்குடா. டே 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 வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, டேய் மனுஷனாடா நீங்கள், கடுப்பேற்றாதீங்களா. ஓகே ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ஓகே ராத்திரி வேறு ஆகுது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் காத்தாலைக்கு வந்துடுறேன், காத்தால பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வெந்திருக்கும், காத்தால வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு. சரி தூங்குடா டே தூங்குடா தூங்குடா, இது வேறு 2 தடவை தூங்கிட்டான் இவன், சீக்கிரம் தூங்குடா எழுந்துடா. சும்மா காத்தால 10 மணி வரைக்கும் தூங்கிட்டே இருப்பான் போல இவன், எழுந்திருப்பியா சும்மா தூங்கிட்டே இருக்க. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எர்றாத பாருங்களா, என்னடா அது பொட்டேட்டோ காணும், சூப்பர் கனெக்ட் பண்ணலையா, அடா பாவி எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணமேடா, இதை மட்டும் தப்பாக பண்ணிட்டேங்க. இப்போ ஹூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு போகுது ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு தான் போகுது. டேய் ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷங்க, இது தப்புன்ட்டோம் நம்ம, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம. எப்படி இதை பண்ணணும்னா
ஒரு நிமிஷங்க, இதை ஒரு நிமிஷம் இதை உடச்சிட்டு இது ஃபஸ்ட்டு செஸ்ட்டை ஓடுறான். ஏய் பிக்காக்ஸ் வச்சு ஓடுறா நீ வேற. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம. சே, இந்த மாதிரி ஒரு தப்பெல்லாம் ஒரு மனுஷன் பண்ணுவானா? பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் நான் ஒன்று மறந்துட்டேன். ஓகேங்களா, இந்த ஃபார்ம் செய்யும் போதே எனக்கு இப்படி தாங்க ஆகுது. சரி ஓகே, பாருங்கள் எல்லா இதுவும் இங்கே தான் இருக்குங்களா, எல்லா பொட்டேட்டோவும் இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த பொட்டேட்டோ நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ஆகும் பாருங்கள். ஆ அது சாப்பிட மாட்டீங்கன்னா பசிக்கலையா உனக்கு? ஒரு நிமிஷங்க, பசிக்கலை போல தம்பிக்கு பசிக்கலை. எக்ஸ்பி ஃபார்ம் ஒர்க் ஆகுதா இல்லையா டேடி? சொல்லுங்கடா, எக்ஸ்பி ஃபார்ம் அப்புறம் திடீர்னு இந்த எக்ஸ்பி ஃபார்ம் ஒர்க் ஆகாது அப்படின்னு இவங்க. ஐயோ அப்புறம் கடுப்பாயிடும் எனக்கு, கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் எக்ஸ்பி ஃபார்ம் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோ, ஏன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஓகேங்க, கரெக்டாக இருக்கு. இப்போ ரெண்டு ஹூப்பர் மட்டும்தான். ஆ இருக்குங்க இருக்குங்க, இங்கடா போச்சு ஹூப்பரு ஹூப்பர். ஒரு நிமிஷங்க, நான் இதை வச்சுட்டு மட்டும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், வந்துட்டேன். இப்போ எப்படியோ கலெக்ட் ஆகணும்னு நம்புகிறேன். சரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இங்கே நம்ம பொட்டேட்டோ, சாரி ஒரு பொட்டேட்டோ தான் இருக்கா? அட பாவீங்களாடி. ஓகே சரி ஓகே, பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ இந்த பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போ இது என்ன ஆகி என்ன ஆகுனா, இப்போ பாருங்கள் இது கீழே போயிடுதா, இந்த செஸ்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, இதுதான் கடைசி. இப்போ பாருங்க, எக்ஸ்பி லைட்டாக ஏறி இருக்கும்னு நம்புகிறேன். என்னடா ஏறி இருக்கா இல்லையாடா? ஏறி இருக்கணுமே, இந்நேரத்துக்கு டே ஏறி இருக்கணுமேடா. சரி ஓகே, நான் பொட்டேட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வரேன், இங்கே தானே இருக்குது. சரிடா போய் எடுறாடி. என்னடா அது ஏறவே இல்லை, இந்த எக்ஸ்பி ஃபார்ம் ஒர்க் ஆகாதோ டே? ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா நான் கடுப்பாயிடுவேன், ஏன்னா இது ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். இந்த எக்ஸ்பி ஃபார்ம் ஏன் ஒர்க் ஆகலன்னு எனக்கு தெரில. ஓகேங்களா, சரி ஓகே பார்ப்போம். இந்த எக்ஸ்பி ஃபார்ம் ஒர்க் ஆகணும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், காவாமலாம் போகாது. ஓகேங்களா, ஓகே சரி ஓகே, நம்ம எல்லா பொட்டேட்டோவும் எடுத்துகிட்டு போயிடலாம். எறா எல்லா பொட்டேட்டோவையும், எறா 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 எறா. இது வேற கீஸ், கடுப்பு கடுப்புனா கடுப்பு, அப்படி ஒரு கடுப்பு. டேய் எடுக்க விடுங்கடா, டேய் படுத்தாதீங்கடா. ஆ எறா எறா எறா. ஆமாம் இது கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணுவோங்க நம்ம. எவ்வளோடா எல்லாத்தையும் எடுறா, இருக்கிற எல்லாத்தையும் எடுறாடி, உன்னை விடாத எல்லாத்தையும் எடு. அப்பா எவ்வளோடா பொட்டேட்டோ கிடச்சிருக்கு? இப்போ இந்த பொட்டேட்டோ சாப்பிட்டா ஒரு வேளை ஏறுமோ தெரில, ஆனால் எடுத்தாலே ஏறுங்க, ஏறாமலாம் இருக்காது, எடுத்தாலே ஏறும். டே என்ன தராது, ஒன்றுமே இல்லை. இந்த பேரல் எப்படா வந்துச்சு? ஓ நம்ம எச்சி ஏறின பேரலுங்க இது. டேய் இது ஏறா, இது எதுக்குடா இங்கே இருக்கணும்? ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னு நம்ம கடவுளை நம்பி ஏன்னா வைக்க போகிறோம், என்ன போதோ தெரில. சரி பார்ப்போம். பதினஞ்சு பொட்டேட்டோ இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கோல் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல் இருக்கா? கோல் இருக்குது, அதனால் இப்போ என்ன பண்ணுவோன்னா பொட்டேட்டோ மட்டும் வைப்போம். ஓகேங்க, இப்போ குறையுது, வந்துருச்சுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே கீழே போயிடுமா? வரட்டும், ரெண்டு வரட்டும். ஆ ரெண்டு வந்துருச்சுங்க, இது எடுப்போம். எக்ஸ்பி ஏங்க ஏறவே இல்லை. டே எக்ஸ்பி ஏறுமேடா, ஏன்டா ஏறல? என்னங்க ஆச்சு இந்த எக்ஸ்பி ஃபார்முக்கு? ஏறணுமே எக்ஸ்பி, ஏன் ஏறல? சரி விடுங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த எக்ஸ்பி ஃபார்மில். சரி ஓகே பார்த்துக்கலாம், நம்ம புது எக்ஸ்பி ஃபார்ம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம கோபிள் ஸ்டோன் ஃபார்ம் செய்யலாங்க. அந்த ஃபார்மாவது ஒர்க் ஆகணும், முதல் ஃபார்மே புட்டுக்குச்சுங்க, அபசகுணம், என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, அது பொட்டேட்டோ பேக் ஆகிட்டுருக்கோம், பரவாயில்ல பேக் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சாப்பிட்டா ஏறுமோ, ஒரு வேலை எடுக்கலாம், சாப்பிட்டா கூட ஏறலாங்க, சொல்ல முடியாது. அப்படி ஏறிச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டா ஏறிச்சுன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நல்லது தானே நம்மளுக்கு அது. சரி ஓகே,
இந்த எக்ஸ்பி ஃபார்ம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான பொருட்கள் தான். ஒரு ரெண்டு ஹூப்பர் தேவைப்படும், ஒரு ஹூப்பர் தேவைப்படும், ஒரு செஸ்ட்டு தேவைப்படும், ஒரு வாட்டர் பக்கெட் தேவைப்படும், அதுக்கு பார்த்தீங்கன்னா சரி ஒரு லாவா பக்கெட் தேவைப்படுங்க, அவ்வளோதாங்க. என்னது இதை வச்சு கோபிள் ஸ்டோன் ஃபார்ம் செய்வியா? டே யார் காலில் பூ சுற்றுற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, ஆனால் அப்படிலாம் கிடையாது. இதை வச்சு நிஜமாகவே எக்ஸ்பி ஃபார்ம் செய்யலாம், நோ ப்ராப்ளம், ஓகேங்களா? இந்த எக்ஸ்பி ஃபார்ம் செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான், இங்கே தானே இருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, 4 பிளாக் தோண்டிக்கோங்க. ஆல்ரெடி 2 பிளாக் தோண்டிட்டேன், இப்போ இந்த ஒரு பிளாக்கு கடா போச்சா, ஓகே. அப்புறம் இந்த ஒரு பிளாக் தோன்றுங்க. இந்த பிளாக் தோண்டிங்கன்னா இப்படி இருக்கும், ஓகேங்களா? இப்படி இருந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் கைஸ், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே செஸ்ட்டு வைக்கணும், ஓகேங்களா? செஸ்ட்டு வச்சுட்டு இங்கே ஹூப்பர் வைக்கணும். டே ஹூப்பர் வைடா, டே ஹூப்பர் வை, அடவை. சரி ஓகே, இவன் வேறு விழ மாட்டேங்கண்ணா, எடுத்துகிட்டு மேலே வாடா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஹூப்பர் வைக்கணும், ஓகேங்களா? டே ஹூப்பர், ஹூப்பர் வச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றுங்க. ஓகே, பார்த்தீங்களா தண்ணி வந்துருச்சு. இப்போ லாவா, லாவா எங்கடா போச்சு, லாவா பக்கெட் ஊத்ரா லாவாவை, அவ்வளோதாங்க இஸ். பாருங்கள், கோபிள் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கோபிள் ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை உடைக்கணும், ஓகேங்களா? உடச்சிங்கன்னா அது என்ன ஆகுனா அது கீழே போயிடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஒரு நிமிஷம், இங்கே ஒரு தோண்டிட்டு சாம்பிள் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இது பக்கத்தில் போடாடி, இது வேறு, இது வேறு ரொம்ப லேட் பண்ணுறான். செஸ்ட்டு வந்துருச்சு. அப்போது இன்னொரு கீழே தோன்றுங்க, தோண்டிங்கன்னா இதுதான் செஸ்ட்டு, ஓகேங்களா? செஸ்ட் ஐட்டம் ஹூப்பர்லடா, செஸ்ட்டுடாடி. ஓகே, இப்போ செஸ்ட்டுக்கு வந்தாச்சு. செஸ்ட்டை திறந்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் இந்த உடைக்கிற இது, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஆஹா, சிவராத்திரி கொண்டாடிடுவான் போலே, ஓகேங்களா? டேய் சிவராத்திரி கொண்டாடிடாதீங்கடா. ஏய் அண்ணன் ரொம்ப நல்லவன்டாடி, ஓடுறா ஓடுறாடி, சிவனாண்டி ஓடிடு, இப்போவே சிவனாண்டி ஓடிப்பீரு, இல்லைன்னா உனக்கு சிவராத்திரி தான், ஓகேங்களா? ஓடுறா சிவனாண்டி, இப்போ தூங்குடாடி, தூங்குடா தூங்குடா. இது வேறு இந்த எக்ஸ்பி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா புட்டுக்குச்சு, ஓகேங்களா? நான் சேனலில் பார்த்து தான் இந்த எக்ஸ்பி ஃபார்ம் பண்ணேன், என்ன தெரில, ஐ திங்க் அவர் அதிகமான இது யூஸ் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் தூரமாக இருக்கணும், ஓகேங்களா? தூரமாக இருந்துக்கிட்டு இப்போ இந்த இதை வச்சு தோண்டிங்கன்னா என்ன ஆகுனா அந்த ஹூப்பருக்குள்ளே விழுந்துடும், ஓகேங்களா? என்னடா அது இப்படி விழுது? ஓ, இது இருக்கக்கூடாதுங்க டேய், இந்த பிளாக்கே இருக்கக்கூடாதுடா. ஓகேங்க, இப்படி இருக்கணும், ஓகேங்களா? இப்போது என்ன ஆகுனா, 2 கோபிள் ஸ்டோன் நம்மளுக்கு வந்ததா? இப்போ என்ன ஆகுனா, இப்போ பாருங்கள், ஏய் என்ன எரிஞ்சு போயிடுதுங்க இந்த லாவாவால், லாவாவால் எரியக்கூடாதுமா தம்பி, அவ்வளோதாங்க ஈஸ், ஓகேங்களா? உள்ளே விழுந்துருச்சு, ஓகேங்களா? எல்லாமே உள்ளே விழுதா? இப்போ இருக்கணும், இருக்கும், இருக்காமலாம் போயிடாது. ஓகே, இப்போ பாருங்கள், டே டி 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 டேய், சரி ஓகே, ஸ்டெப்ஸு மாதிரி தோண்டிடலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப்ஸு மாதிரி, ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெப்ஸ் பாருங்கள், 2 கோபிள் ஸ்டோன் கலெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எப்பப்போலாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ இந்த கோபிள் ஸ்டோன் அப்படியே நீங்கள் தோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோபிள் ஸ்டோன் அப்படியே ஃபார்ம் ஆயிரும், ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, ஓகேங்களா? அதனால் இந்த கோபிள் ஸ்டோன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒர்த்தான கோபிள் ஸ்டோன் ஃபார்மு, ஓகேங்களா? இது சுற்றி நீங்கள் ஃபென்ஸு போட்டுக்கிறீங்கனாலும் ஓகே தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது சுற்றி ஃபென்ஸு போடுறது கொஞ்சம் நல்ல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் சலையிட்டா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த இதை சாப்பிட போகிறேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். டேய் என்னடா ஆகுது சொல்லுங்கடா, டே பேக்கடு பொட்டேட்டோ சாப்பிடு நீ. இல்லைங்க, எதுவுமே ஏறலை, எங்கே பாருங்கள், சுத்தமாக எக்ஸ்பி ஏறலை, ஓகேங்களா? அப்போ ஐ திங்க் ஸோ அந்த எக்ஸ்பி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மொக்கையான எக்ஸ்பி ஃபார்ம் தான் அர்த்தம். ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பி ஃபார்ம் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, நான் அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஜாம்பி ஸ்பானரை தான் கண்டுபிடிச்சி வைக்கணும். சரி பரவாயில்ல, ஃபஸ்ட் நான் இதை சுற்றி ஒரு இது மாதிரி போட்டு விட்டுறேங்க.
ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, வெயிட் பண்ணுங்கள், இது சுற்றி டர்ட்டு மாதிரி கட்டி விட்டுறலாம். அதான் கரெக்டு, டர்ட்டு கட்டி விட்டுறலாம். அதான் ஒரு நல்ல ஐடியா, ஓகேங்களா? ஏன்னா டர்ட்டு கட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். டே டர்ட்டு மாதிரி ஒன்று கட்டி விடுவோங்க, ஓகேடா? டே டர்ட்டை கட்டி விட்றா, ஓகேங்களா? யாரும் இந்த ஃபார்மை சுற்றி வரக்கூடாது. வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிச்சிரும் இந்த ஃபார்ம், ஓகேங்களா? டே 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 என்னடா இந்த மாதிரி கட்டிட்டுருக்க? சரி ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பேசாமல் நம்ம ஒரு ஃபென்ஸ் டோர் மாதிரி இதுக்கு போட்டு விட்றலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? இதை சுற்றி ஒரு இது மாதிரி கட்டணும், மற்றபடி ஒன்றும் இல்லை. இதை சுற்றி யாரும் போக போகிறது இல்லை, ஆனாலும் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. சரி ஓகே, ம், இதை சாப்பிட்டா ஒன்றுமே ஏறலை, ஓகேங்களா? நான் சாப்பிட்டா ஏறும்னு நினச்சேன், பட் ஒன்றுமே ஏறலை. இந்த ஃபார்ம் ஐ திங்க் ஸோ இது நிறையா இதுக்கு தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது என்ன ஒரு இதுன்னு நான் அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு வரேன். ஒர்க் ஆகும்னா எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் ஒர்க் பண்ணி விட்டுருவேன். சரி ஓகே, நான் போயிட்டு ஓக்கு உட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். ஓகேங்க, வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கையில் 64 ஓக்கு இது இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன், இன்னும் எல்லாமே உதவியாக இருக்கும், அதனால் நோ ப்ராப்ளம், எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நானே எடுத்து வச்சேன். அதுவாகவே லைஃப் ரீஸ்டோர் ஆகிடும். என்ன ஆகுனா எனக்கு இதில் லைஃப் ஈஸியாக ரீஸ்டோர் ஆகும். டேய் டேய் வில்லேஜரு, உன்னை எவன்டா பார்க்க சொன்னா? இதெல்லாம் இதை உன்னை எவனாவது பார்க்க சொன்னானா? ஓடு வில்லேஜரு, ஓடு. ஃபஸ்ட்டு இதை அடைச்சி விடணுங்க, இந்த பார்த்தால தான் இங்கே இவங்க எல்லாம் இங்கே வரானோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதையும் சுற்றி ஒரு வால் மாதிரி போட்டு விட்றலாம். இதை இது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான ஃபார்ம் தான், இதை சுற்றி ஏன்டா வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறது கேட்குது. பட் இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகணும், ஓகேங்களா? ஒர்க் ஆகும். நானும் பார்த்தீங்கன்னா 1.0 என்னடாச்சு, ஓ, நானும் பார்த்தீங்கன்னா 1.17 தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? அந்த வருஷம் தான் அந்த ப்ரோஸ் அந்த யூடியூபர் சொன்னார். என்ன ஆச்சு அப்படிங்கிறதா எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. எப்படி ஒரு ஃபார்ம் ஒர்க் ஆகாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரியல. சரி ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. இதை மட்டும் உடச்சி விட்றலாங்க. ஏன்டா இதை உடச்சி விட்ற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை மட்டும் உடச்சி விட்லாம். என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் மாதிரி வச்சிடலாம், தான் கரெக்டு. ஏன்னா இங்கே டோர் மாதிரி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். நான் அது பார்த்திங்கன்னா அஃப்லைனில் வச்சுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, அதை அஃப்லைனில் வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுறேன் நான், இது பேசாமல் அப்படியே கனெக்ட் பண்ணுறா, அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷங்க, இது மட்டும் நான் கனெக்ட் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதாங்க. இஸ் கனெக்ட் பண்ணிட்டேன், இதையே அப்படியே கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சது வேலை, அவ்வளோதாங்க. இஸ் இந்த ரெண்டு ஃபார்மும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஒரு ஒர்க்கிங் ஆக்டிவ் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவான ஒர்க்கிங் ஃபார்ம் தான், ஓகேங்களா? அதனால் இந்த ஃபார்மை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். டேய் லாவா தீ பிடிச்சிச்சுங்க, தண்ணியில் போய் குதிரா, தண்ணியில் போய் குதிரா, டே 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 டிடிடிடி, சாப்பிட்றா 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 வச்சு. அப்பா எப்படியோ எரியறது நிறுந்துருச்சுங்க, அந்த லா அந்த பக்கமே போகக்கூடாதுரா. ஐயோ ஐயோ சிவனாடி, டேய் அப்பா எப்படியோ இந்த ஃபார்ம் எப்படியோ ரீஸ்டோர் ஆயிடுச்சுங்க. ஐயோ நெருப்பெல்லாம் பிடிக்குது, தீலாம் பிடிக்குதுங்க. டேய் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை பார்த்தது இல்லைடாடி, இது வேறங்க. ஆ பாருங்கள், 6 கோபில் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஒரு ஆக்டிவான ஒர்க்கிங் ஃபார்ம் தான், அதனால் இந்த ஃபார்மை நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மை ட்ரை பண்ணுங்கள். டே வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் காலி பண்ணுறவன் பார்த்துக்கோ, ஓகேங்க? இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது, இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவனிக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களும் இந்த வீடியோ பார்த்து உங்கள் கணிச்சு பலஜி கணிச்சு கேமிங் தமிழ், பாய் 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 பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.